காட் சீஸ் ட்ரூத் பட் வைட்ஸ் கடவுள் உண்மையை பார்ப்பார் ஆனால் காத்திருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய பொருள் இந்த கதையில நம்முடைய ஹீரோ அக்ஷினோ செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போறார் அங்கே அவருடைய காலம் முடிகிறது அதற்கு இடையில் அவருடைய மனநிலைகளை குறித்து இந்த கதையானது விளக்குகிறது விளாடிமிர் அப்படிங்கிற நகரத்தில் நம்ம ஹீரோ அக்ஷினோ அவருடைய முழு பெயர் வந்து இவான் டிமிட்ரிச் அக்ஷினோ அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கு ரெண்டு கடைகள் இருக்குது அவர் ரொம்ப அழகானவர் அவருடைய முடியெல்லாம் அழகா வளைவு போல சூப்பராக இருக்கும் ரொம்ப நகைச்சுவை தன்மை முக்கியவன் பாடல் பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆனால் இந்த அமைதியான மனுஷன் குடிக்க தொடங்கினா அப்படின்னா குடிச்சுக்கிட்டே இருப்பான் கல்யாணத்துக்கு பிறகு குடி பழக்கத்தை அவர் விட்டுருந்தாரு ஒரு கோடை காலத்தில் அக்ஷனோ நிஸ்னி அப்படிங்கிற கண்காட்சிக்கு போகிறான் தன்னுடைய குடும்பத்திலிருந்து போது அவனுடைய மனைவி சொல்கிறாங்க பொல்லாத கனவு ஒன்று கண்டேன் கனவா இன்னைக்கு நீங்க போகண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்ஷினோ சிரிப்பு தாங்க முடியல சிரிச்சுட்டே கூறுறான் நான் கண்காட்சிக்கு போன உடனே அங்க அப்படியே களிப்புற பொழுதுபோக்குலயே திசை திரும்பி போயிருவேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பொல்லாத கனவு தான் என்னுடைய கனவுல நீங்க நகரத்தை விட்டு போயிட்டு திரும்பி வரும்போது தொப்பிய கலத்துறீங்க உங்க தலைமுடி எல்லாமே நிறச்சு போயிருக்கத நான் பார்த்தேன் அக்ஷின் சிரிக்கான் இது அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளம் கவனிச்சுக்க ஒருவேளை நான் பொருள் விற்காம வந்தாலும் கூட

பிறகு அவன் விடுதியினுடைய தலைவரை நோக்கி போய் பே பண்ண வேண்டியதை பே பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான் இருபத்தி மைல் தூரம் போன பிறகு குதிரைகளுக்கு உணவளிப்பதற்காக நிறுத்துகிறான் அக்ஷ்ணோ வலியோரம் இருந்த விடுதியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் பிறகு மனையின் முச்சத்திற்கு வந்து தேநீர் பாத்திரத்தை சூடுபடுத்த கட்லையிட்டான் தன்னுடைய இசைக்கருவியை கொண்டு வாசிக்க தொடங்கினான் திடீர்னு ஒரு மூணு குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டி ஒழிக்கும் சத்தம் கேட்கிறது மேலதிகாரி ரெண்டு படைவீரர்களுடன் இறங்கினார் அந்த வண்டியிலிருந்து அக்ஷ்ணோட்ட வந்து கேள்வியை கேட்க தொடங்குகிறார் யாரு பாணி எங்க வாரா அக்ஷ்ணவ் அனைத்தையும் கூறி என் கூட டீ குடிக்கீங்களா அப்படின்னா ஆனா அதுக்கு அதிகாரி குறுக்கம் மறுச்சி ஏ ராத்திரி எங்கிட்ட இருந்தாங்கனா நீ மட்டும் தங்கினியா கூட வேற யாரும் வியாபாரி யாரும் வந்திருந்தாங்களா நீ காலையில அந்த வியாபாரிய பாத்தியா எதுக்கு நீ பொழுது விடியறதுக்கு முன்னாடி இடத்து அங்கிருந்து கிளம்பி வந்தா இப்படிலாம் கேள்வி கேட்க அக்ஷ்ணவ் எதற்காக இவ்வளவு வினாக்கள் என்று ஆச்சரியமடைந்தான் அடைந்தான் ஆனா எல்லாத்துக்குமே பொறுமையா பதில் சொன்னா கூடுதலா ஏன் என்கிட்ட இவ்வளவு குறுக்கு வினாக்கள் நான் என்ன திருடனா கல்லனா கொள்ளையனா நான் என்னுடைய தொழிலை செய்வதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் என்னிடம் இவ்வளவு வினா எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பிறகு அந்த அதிகாரி படைவீரர்களை அழைத்து கூறினார் நான் இந்த மாவட்டத்தின் காவல் அதிகாரி மற்றும் நான் உன்னிடம் கேட்பது என்னவென்றால் எந்த வியாபாரியிட நேற்று இரவு கழித்தாயோ அந்த வியாபாரி கழுத்து அறுபட்டு இறந்து கிடக்கிறார் நாங்கள் உன்னுடைய பொருட்களை எல்லாம் சோதிக்கணும் அப்படின்னார் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க படைவீரர்கள் படைவீரர்களும் காவல் அதிகாரிகளும் அக்ஷ்ணோவின் மூட்டை முடிச்சு அவிழ்த்தி தேடுகிறார்கள் திடீர்னு அந்த அதிகாரி மூட்டையிலிருந்து ஒரு கத்தி எடுக்கார் இது யாருடையது அப்படின்னு கேட்டார் தனது பையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட ரத்தக்கரை படிந்த கத்தியை பார்த்தான் அக்ஷினவ் அவனுக்கு பயம் தாங்க முடியல எவ்வாறு ரத்த படிந்த இந்த கத்திங்க வந்துச்சு அக்ஷினவ் பதிவு சொல்ல ட்ரை பண்ண ஆனா அவனுக்கு தொடர்ச்சியா பேச முடியல திக்கி திக்கி திணறி பேசினான் எனக்கு தெரியாது இது என்னுடையது கிடையாது பிறகு அந்த காவல் அதிகாரி கூறினார் இந்த காலை பொழுதில் அந்த வியாபாரி அவனது படுக்கையில் கழுத்து அறுபட்டு கிடக்கான் நீ மட்டும்தான் இதை செஞ்சிருக்க முடியும் அந்த வீடு உள்ளுக்குள்ள பூட்டப்பட்டிருந்து அங்க யாருமே இல்லை இங்கு ரத்தம் படிந்த கத்தி ஓம் பையில இருக்கு ஓம் முகமும் உனது போக்கும் நீ யாருங்கிறத காட்டி கொடுக்குது என் கூட வந்து அவனை எப்படி கொன்னா எவ்வளவு பணம் கொள்ளடிச்சா அதை சொல்லி அக்ஷனவு தான் தவறு செய்யவில்லை என்று அவனுக்கு உறுதியாக தெரியும் அவனும் கொலையுண்ட வியாபாரியும் சேர்ந்து தேநீர் அருந்திய பின் அவரை அதன் பின் அக்ஷனவு காணவே இல்லை அவன்கிட்ட இருந்ததெல்லாம் எட்டாயிரம் ரப்பிள்ஸ் தவிர வேற பணமே கிடையாது இந்த கத்தி அவனுடைய கிடையாது ஆனால் அவனது குரலில் தடுமாற்றம் எழுந்தது முகம் வெளி போனது அவன் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டான் ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவனை பலி குச்சத்துக்கு உள்ளாக்கி இருந்து அந்த காவல் அதிகாரி அக்ஷினோவை கட்டி வண்டியில் ஏச்சும்படி படை வீரர்களுக்கு அவர்கள் அக்ஷினோவின் கால்களை சேர்த்து கட்டி வண்டியில் ஏச்சினர் அக்ஷினோ தனக்குத்தானே கேள்வியை அழுதான் அவனது பணம் மற்றும் பொருட்கள் அவன்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது அவனை பக்கத்து நகரத்துக்கு அனுப்பி அங்க ஜெயிலில் அடைச்சிட்டான் விளாடிமீரில் அவனை பற்றிய விசாரணை நடத்தப்பட்டது அங்குள்ள வியாபாரிகளும் குடிமக்களும் கூறினர் முந்தைய நாட்கள் அவன் குடிச்சுட்டு தான் வேஸ்ட் ஆகிட்டு ஆனா அவன் குடிச்சாலும் நல்ல மனுஷன் தான் பிறகு இந்த கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு ரியாசனில் இருந்து வந்த வியாபாரி ஒருவரை கொஞ்சதாகவும் அவகிட்ட இருந்து இருபதாயிரம் ரப்பிள்ஸ கொள்ளடிச்சதாகவும் அவன் பழி சுமத்தப்பட்டான் அவனுடைய மனைவி நம்பிக்கை இழந்து போனான் மற்றும் தான் எதை நம்புவது என்று தெரியாமல் இருந்தான் அவளுடைய குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள் ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற தான் இருந்துச்சு அனைவரையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு தன் கணவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நகரத்திற்கு அவள் போனார் முதல்ல அவளை அவளுடைய கணவனை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கல பிறகு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டான் தன் கணவனை கைதி உடையில் விளங்கிடப்பட்டு குற்றவாளிகள் மற்றும் திருடர்கள் மத்தியில் பார்த்தவுடன் அவள் கீழே விழுந்தார் நீண்ட நேரத்துக்கு எலும்பவே இல்லை பிறகு தன்னுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு தன் கணவன் அருகில் அமர்ந்தார் வீட்டு நடப்பயலாம் சொன்னான் என்னதான் நேர்ந்துச்சு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அவன் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னான் இப்ப என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவ அங்காளிக்க நாம கண்டிப்பா சுஜாருக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் ஒரு நிரபராதி இந்த அழிவுக்குள்ள தள்ளப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு அந்த அம்மா சொன்ன ஏற்கனவே சுஜாருக்கு விண்ணப்பம் அனுப்பிட்டேன் அது ஏற்றுக் இதை இத கேட்ட உடனே அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அவன் அவனுடைய ஊக்கம் குறைந்து போய் காணப்பட்டான் பிறகு அவனுடைய ஒரு நாள் இது ஒன்றும் இல்லை நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்ககிட்ட நீங்க போயிட்டு திரும்பி வரும்போது உங்க தலைமுடி நிறைச்சு போயிருக்க மாதிரி நான் கனவு கண்டேன் சொன்னேன்ல நினைவு இருக்கா இந்த நாளில் போண்டான்னு சொன்னேன் கேட்டீங்களா மற்றும் அவள் தன் விரல்களை அவன் முடிகளுக்குள் விட்டு கோதினா அவனுடைய மனைவி சொல்றாங்க அன்பிற்குரியவரி உண்மையை உங்க மனைவி சொல்லுங்க நீங்க இல்ல அப்படின்னா யார் செஞ்சிருக்க முடியும் அப்படி அப்போ அக்ஷன சொன்னா நீ கூட நீ சந்தேகிக்கிறாயா தனது முகத்தை கைகளால் மறைத்துக் கொண்டு அளத் தொடங்கினான் பிறகு ஒரு படை வீரர் அவனது மனைவியிடமும் குழந்தைகளிடமும் வந்து இங்கிருந்து போயிருங்க நேராயிற்று அப்படின்னா அக்ஷனவ் கடைசியாக தன்னுடைய குடும்பத்திற்கு விடை கூறினார் அவங்க போன பிறகு பேசினது எல்லாமே நினைவுபடுத்தி பார்த்தான் எப்போ தன்னுடைய மனைவியே தன்னை சந்தேகப்பட்டு வினாக்கள் கேட்டாலோ பிறகு யார் நம்புவா இந்த உண்மை கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவரிடம் மட்டும்தான் நான் முறை செய்ய முடியும் அவர்கிட்ட மட்டும்தான் நான் இறக்கத்தை எதிர்பார்க்க முடியும் தனக்குள்ளாக அக்ஷினவ் கூறிக்கொண்டார் அதுக்கு பிறகு அக்ஷினவ் எந்த விண்ணப்பத்தையும் யாருக்கும் எழுதவே இல்லை அனைத்து நம்பிக்கைகளையும் கைவிட்டுவிட்டு கடவுளை மட்டும் வணங்க தொடங்கினான் பெரும்பால் அடிபடுவதற்கும் சுரங்கத்திற்கு செல்வதற்கும் ஆழ்ந்த வெறுப்பு தெரிவித்தான் அக்ஷினவ் அதனால அவனுக்கு சாட்டையால அடி கொடுக்கப்பட்டது அடியால் ஏற்பட்ட காயங்கள் ஆறின பிறகு மற்ற குற்றவாளிகளுடன் சேர்த்து சைபீரியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டான் அக்ஷினவ் இருபத்தாறு ஆண்டுகளுக்கு அக்ஷினவ் குற்றவாளியாக சைபீரியாவில் வாழ்ந்தான் அவனது முடியெல்லாம் அப்படியே பனி மாதிரி வெள்ளியாயிற்று அவனது தாடி நீளமா வளர்ந்துச்சு மெல்லியதாக நிறைத்தும் காணப்பட்டது அவனது அனைத்து ஆர்வமும் போயிற்று அவனுக்கு கூண் விழுந்துட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சான் கொஞ்சமா பேசினா சிரிக்காமலே இருந்தான் இருந்தாலும் கடவுளை துதித்துக்கொண்டே இருந்தார் சிறைச்சாலையில் அக்ஷினோ காலனி செய்வதை கற்றுக்கொண்டார் அதனால கொஞ்சம் பணமும் கிடைச்சி அவர் சேர்த்த காசை வச்சு புனிதர்களின் வாழ்வு அப்படிங்கிற புக்கை வாங்கினார் அவர் அந்த புக்கை ஜெயில போதிய வெளிச்சம் இருக்கும்போது போது வாசித்தார் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஜெயில இருக்கிற தேவாலயத்துல புனித நூல்களை வாசித்தும் அங்க இருக்கிற பாடல் குழுவோடு இணைந்து பாடல்களும் பாடுவார் அவர் குரல் நல்லா தான் இருந்துச்சு சிறை அதிகாரிகள் அவருடைய பணிவு குணத்திற்காக அக்ஷினோவை நேசித்தனர்

ஒருத்தரை அந்த ஜெயிலுக்கு கொண்டு வந்தாங்க மாலை பொழுதுல எல்லா குற்றவாளிகளும் வட்டமா உட்கார்ந்து அவர்கிட்ட எங்க இருந்து வாரீங்க கிராமத்துல இருந்து வாரீங்களா நகரத்துல இருந்து வாரீங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டாங்க அக்ஷினோவோ அதுல ஆர்வம் இல்லாம புது குச்சவாளிகள் அருகில் அவர்கள் கூறுவதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தார் அந்த புது குச்சவாளிகள்ல ஒருத்தர் உயரமா ஒரு அறுபது வயசு இருக்கும் நிறைந்த தாடியோடு இருக்கார் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கார் அவர் சொன்னார் நல்லது நண்பர்களே நான் பனி பிரதேசத்துல வண்டியை இழுத்து செல்லும் போது நான் குதிரையை திருடினே அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டேன் ஆனா அந்த குதிரை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு குதிரை தான் நான் செய்யாத குற்றத்திற்காக நான் திருடியதாக என்னை கைது செய்து விட்டார்கள் இதுக்கு முன்னாடி நான் பல தவறுகளை செய்திருக்கேன் அப்பல்லாம் இனி அவங்க கைது பண்ணல இப்போ தவறே செய்யாத நேரத்துல என்னை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் இதுக்கு முன்னாடி சைபீரியாவில இருந்தேன் ரொம்ப காலம் இருக்கல அப்படின்னு சொன்னார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சில பேர் அவட்ட கேட்டனர் விளாடிமீர்ல இருந்து வாரேன் தான் என் குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னார் என் பேரு மகர் இன்னும் சில பேர் இனிய செமியோனிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பேரை கேட்ட உடனே அக்ஷனோ தலையை தூக்குனார் சொல்லு சொல்லு உனக்கு விளாடிமீரை சேர்ந்த வியாபாரி அக்ஷனோவை பத்தி தெரியுமா அந்த குடும்பத்தினர் இன்னும் வாழ்கின்றனரா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் சார் அந்த அக்ஷனோ பெரிய பணக்கார் அவங்களுடைய தந்தை சைபீரியாவில் இருந்தவர் அவர் கேட்டார் தாத்தா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அக்ஷனோ தனது துரதிஷ்டத்தை பத்தி சொல்ல விரும்பல அவர் ஒரு பெருமூச்சு விட்டு கூறினார் எனது பாவங்களுக்காக இந்த சிறையில் இருபத்தாறு ஆண்டுகள் இருக்கிறேன் என்ன பாவம் அப்படின்னு சொல்லி கேட்டார் மக ஓடிச்சு நான் அக்ஷினோ விடுங்க விடுங்க நான் இதுக்கு தகுதியுடையவன் தான் அப்படின்னு மட்டும் சொன்னார் ஆனால் அவருடைய சக தோழர்கள் புதிய நண்பர்களிடம் எவ்வாறு அக்ஷினோ சைபீரியாவிலிருந்து இருந்து வந்தார் அப்படின்னும் எவ்வாறு ஒரு மர்ம நபர் ஒரு வியாபாரியை கொண்டுட்டு அந்த கத்திய அக்ஷினோவினுடைய பையில மற்ற பொருட்களோடு வைத்து விட்டு சென்றதையும் கூறினார் ஆனா அக்ஷினோ அதுக்கு என் பா இதை போட்டு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு தெரிவித்தார் இந்த கதையை கேட்டதும் மகர் செமியோனிச் அக்ஷினோவை பார்த்து தன் மூட்டினை அடித்து கொண்டார் மற்றும் வியந்து கேட்டார் ஏய் இது வியப்பா இருக்கு உண்மையிலே வியப்பா தான் இருக்கு ஆனா எவ்வளவு வயசு உங்களுக்கு தாத்தா அப்படின்னாரு மற்றவர்கள் மகரிடம் எதற்காக நீங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க உங்களுக்கு முன்னாடியே அக்ஷனவ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா மகசிம் யூனிச் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல இதுல வியப்பு என்னன்னா நாங்கள் இங்குதான் சந்திக்கிறோம் சிறுவர்களே அப்படிங்கிற மட்டும் சொன்னார் இவ்வார்த்தைகள் அக்ஷனவிற்கு வியப்பூட்டியது அதனெஞ்சால் ஒருவேளை இம்மனிதருக்கு அந்த வியாபாரியை கொஞ்சம் பற்றி தெரியுமோ என்று அதனால் அவர் சொன்னார் ஒருவேளை சிம்யூனிச் உங்களுக்கு இந்த விவகாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அல்லது எப்போதாவது இதுக்கு முன்னாடி இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா நான் கேட்டதை வச்சு உங்களுக்கு எப்படி உதவ முடியும் இந்த உலகம் வதந்திகளால் நிறைந்துள்ளது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டது அப்படியே மறந்துட்டேன் ஒருவேளை நீ யார் இந்த வியாபாரியை கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கா அப்படின்னாரு அக்ஷனவ் சிம்யூனிச் சிரிச்சுக்கிட்டே பதிலளித்தார் இது நிச்சயமா அவனாத்தான் இருக்கும் அந்த பையதான் யாருடைய பையில கத்தி கண்டுபிடிக்கப்பட்டதோ தானே குச்சவாளியா இருக்க முடியும் உங்களுக்கு தெரியாம யாரு உங்க பையில கத்திய போட முடியும் எப்பொழுது இவ்வார்த்தைகளை அக்ஷனோ கேட்டாரோ அப்பொழுதே இந்த மனிதர் தான் அந்த வியாபாரியை கொஞ்சிருப்பார் என்பதை உறுதி கொண்டார் அவர் எழுந்து அங்கிருந்து சென்றார் அஞ்சிரவு முழுவதும் அக்ஷனோ விழித்துக் கொண்டிருந்தார் அவர் பயங்கர சோகத்துல ஆழ்ந்தார் மற்றும் அனைத்து மக்கள் உருவங்களும் அவர் மனசுல அப்படியே ஓரிச்சு அவர் கண்காட்சிக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி அவர்கிட்ட போவாதுங்கன்னு சொன்னது இப்போ பாக்குற மாதிரி அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மனைவியினுடைய முகம் கண்ணு தோணுச்சு அவர் தன்னுடைய மனைவின் குரல் பேச்சு மற்றும் சிரிப்புலிகளை நினைவு கூர்ந்தார் அப்போ சிறுவர்களாக இருந்த குழந்தைகள் எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்தனர் ஒன்று ஒரு சிறிய மேலங்கியுடன் பெரிதொன்று தாய்ப்பால் குடிக்கும் பருவத்திலும் இருந்தது அவர் இளமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்த தருணங்கள் நினைவுக்கு வந்துச்சு அவர் கைது செய்யப்பட்ட இடத்துல இருந்த திண்ணையில் அவருடைய இசைக்கருவி வாசித்ததையும் சவுக்கடி வாங்கினதையும் மக்கள் அவரை சுற்றி நின்று பார்த்ததையும் கையில் சங்கிலிகள் மாட்டப்பட்டதையும் குச்சவாளிகளையும் சிறை வாழ்க்கையையும் அவருடைய முதிர்வு காலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசு நினைச்சு பார்த்து இந்த அனைத்து சிந்தனைகளும் அவரை பரிதாபமாக மாற்றி அந்த கொள்வதற்கு செஞ்சது அக்ஷனோ மற்றும் அவரது கோபம் மகர் செம்யோனி மீது பெருகியது தான் இறந்தாலும் அவனை எப்படியாவது சொல்லி நினைச்சார் அவர் அனைத்து இரவு பொழுதுகளிலும் இரவனிடம் வேண்டினார் ஆனால் அவருக்கு அமைதி கிடைக்கல அதுக்கு பிறகு அந்த நாளில் அக்ஷனோ செம்யூனிச்சை பார்க்கவும் இல்லை அவர் பக்கத்துல போகவும் இல்லை ரெண்டு வாரம் போச்சு ஒரு நாள் நைட்டு அக்ஷ்ணோ தூங்கல தான் அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பரிதாபமாக யோசிக்கிட்டு இருந்தார் அவர் சிறையில் நடந்துட்டு இருந்தார் அப்ப கைதிகள் உறங்கும் பலகையின் கீழ் யாரோ நிலத்தை தோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தார் அவர் தன்னை நிறுத்திக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்காரு அந்த படுக்கையினுடைய கீழ் இருந்து திடீரென்று மகர் சிம்யோனிச் வெளியே வரார் முகத்தில் பயங்கர பதட்டம் அக்ஷினவை பார்த்த உடனே அக்ஷனோ அவரை காணாதது போல சென்றுவிட பார்த்தார் ஆனால் செம்யோனிச் அவரது கையை பற்றி கொண்டு அவரிடம் நான் சுரங்கத்தின் வழியை தப்பிப்பதற்கு ஒரு குளியை தோண்டுவதாகவும் தோண்டிய எல்லாம் தன்னுடைய நீண்ட காலனியில வைத்து டெய்லி கைதிகளை வெளியே போகும்போது சாலையில அப்புறப்படுத்திடுவதாகவும் அவர் சொன்னார் அமைதியா இருங்க தாத்தா நீங்க கூட என் கூட சேர்ந்து வெளியே வந்துடலாம் முட்டாள்தனம் அந்த ரகசியத்தை வெளியே சொன்னா அவங்க என்ன சௌக்கடியால வாழ்க்கை முழுசும் அடிப்பாங்க ஆனா நான் உங்களை முதல்ல கொண்டுருவேன் அதை மட்டும் பாத்துக்கணுங்க அப்படின்னா அவர் தன்னுடைய எதிரியை பார்க்கும் போது கோபத்தால் நடுக்க முச்சார் அவர் தன் கையை எடுத்துக்கொண்டு கூறினார் எனக்கு இங்கிருந்து தப்பி போறதுக்கு ஆசை இல்லப்பா நீ நீ கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நீ ஆல்ரெடி என்னை கொண்டுட்டார் அடுத்த நாள் கைதிகள் வெளி வேலைக்காக வெளியே சென்றதும் படை வீரர் கைதிகளில் ஒருவர் அல்லது சிலர் மணலை தன் காலில் வெளியே கொட்டுவதை கவனித்தார் சிறையில் நல்லா தேடி பார்த்து அந்த சுரங்கம் கண்டறியப்பட்டது ஆளுநர் அங்குள்ள அனைத்து கைதிகளிடம் யார் இதை தோண்டியிருப்பார் என்று அறிந்து கொள்ள விசாரணை நடத்தினார் எல்லாருமே மறுத்துட்டாங்க ஏன்னா அதை கூர்னா செமியூனிச்சுக்கு சாகு வரைக்கும் சவுக்கடி கொடுக்கப்படும் கடைசியா ஆளுநர் அக்ஷினோவிடம் திரும்பி கூறுறார் நீங்க உண்மையான ஆளு நேர்மையான முதியவர் சொல்லுங்க கடவுள் சாட்சியா யார் இந்த குழியை கவலை அச்சவராக ஆளுநரை பார்த்து கொண்டு அக்ஷினோவை காணாதவராக நின்று கொண்டிருந்தார் அக்ஷினோடைய உதடுகள் அவருடைய கைகள் எல்லாம் நடுங்குது நீண்ட நேரத்துக்கு அவர் எதுவும் சொல்லல எதற்காக என் வாழ்க்கையை அளித்தவனை காட்டி கொடுக்க வேண்டும் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா ஆனா நான் சொன்னேன்னா அவன் வாழ்க்கை முழுவதும் சவுக்கடி அவனுக்கு கிடைக்கும் இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அவர் எதுவுமே சொல்லல நல்லது பெரியவரே ஆளுநர் சொல்றார் உண்மையை என்கிட்ட சொல்லுங்க யார் சுவச்சி நடிகில் குளிய தோணுது அக்ஷனோ செம்யூனிச்சை பார்த்தார் என்னால் சொல்ல முடியாது சார் என்னால் சொல்ல முடியாது இவரான நான் கூறுவது இறைவனின் விருப்பம் என்று சொன்னார் ஆளுநர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தார் அக்ஷனோ வாய் அசைக்கல சோ அந்த விசாரணை கைவிடப்பட்டது அஞ்சிரவு அக்ஷனோ தன் படுக்கையில் படுத்திருந்தார் சிறு துயில் வரும் வழியில் யாரோ அமைதியா வந்து அவருடைய படுக்கையின் மேல அமர்ந்தாங்க சிறு துயில் வரும் வழியில் யாரோ அமைதியா வந்து அவருடைய படுக்கையின் மேல அமர்ந்தாங்க அவர் இருளில் கூர்ந்து நோக்கி அது மகர்தான் என்பதை உறுதி செய்தார் என்னிடம் இன்னும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அக்ஷனோ நீ வந்தாய் இருந்தார் அக்ஷனோ உனக்கு என்ன வேணும் போ காவலர்களை நான் அழைப்பேன் செம்யூனிச் அக்ஷனோவை நெருங்கி மெதுவாக கூறினார் அக்ஷனோ என்னை மன்னித்து விடு எதுக்காக அப்படின்னு சொல்லி அக்ஷனோ கேட்க நான் தான் அந்த வியாபாரியை கொண்டு அந்த கத்தியை உன் பொருட்களோடு மறைத்து வைத்தேன் உன்னையும் கொண்டிருப்பேன் ஆனா வெளியிலிருந்து சத்தத்தை கேட்டேன் அதனால அந்த கத்திய உன் பையில மறைச்சு வச்சுட்டு ஜன்னலியே தப்பி ஓடிட்டேன் அப்படின்னு அக்ஷனோ அமைதியாக மற்றும் என்ன கூறுவது தெரியாமல இருந்தார் இருந்தார் படுக்கையில இருந்து படிப்படியாக கீழே இறங்கி மண்டியிட்டார் தரையில் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் போய் கடவுள்கிட்ட முறையிடுறேன் நான் தான் அந்த வியாபாரியை கொன்னேன் நான் போய் உண்மையை ஒத்துக்கிறேன் நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை பேசுவதற்கு உனக்கு எளிமையாக இருக்கும் என்றார் அக்ஷனோ ஆனா நான் உனக்காக இதற்காக இருபத்தாறு ஆண்டுகள் சிறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் இது பேசுறதுக்கு உனக்கு நல்லா எளிமையா இருக்கும் உன்னால இருபத்தாறு வருஷம் சிறையில கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ எங்கே போறது என் மனைவி செத்து போயிட்டா என் குழந்தைகள் என்னை மறந்துட்டார் என்னால் எங்கேயும் போக முடியாது செமியனிச்சு எதுவுமே சொல்லலை ஆனால் தன் தலையை தரையில் இடித்துக்கொண்டான் கொண்டான் அக்ஷினோ என்னை மன்னித்து விடு அக்ஷினோ என்னை மன்னித்து விடு கத்துனார் அவர்கள் என்னை அடிக்கும் போது கூட இவ்வளோ வழி இல்லை தற்போது உங்களை பார்க்கும்போது இதுவரை உங்களுக்கு என் மேல இறக்கம் இருக்கு நீங்க என்னை பத்தி காட்டி கொடுக்கல கிறிஸ்துவின் பொருட்டு என்னை மன்னிச்சிருக்குங்க பயங்கரமான துரதிர்ஷ்டசாலினா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அழத் தொடங்கினார் எப்போது அக்ஷினோ மகர் அழுவதை கேட்டாரோ அவரும் அழத் தொடங்கினார் கடவுள் உன்னை மன்னிப்பா உன்னை விட நூறு மடங்கு துரதிர்ஷ்டசாலி நான் இவ்வார்த்தைகளில் அவரின் இருதயம் ஒளிமில் இருந்தது மற்றும் வீட்டை குறித்து அவருடைய இயக்கத்தை பிரதிபலித்தது அவருக்கு அந்த சிறையிலிருந்து செல்வதற்கு விருப்பம் இல்லை ஆனால் அவர் தனது இறுதி நேரத்திற்காக காத்திருந்தார் அக்ஷினோ என்னதான் மன்னிச்சிருந்தாலும் செமியனிச்சு தன்னுடைய பாவத்துக்காக கடவுள்கிட்ட முறையிட்டார் ஆனால் சிறையிலிருந்து அக்ஷினவ் வெளிவருவதற்கான ஆணை வரும் பொழுது ஏற்கனவே அக்ஷினோ இறந்திருந்தார் இப்படியாக கதை முடிகிறது நண்பர்களே மறத்தல் மன்னித்தல் என்னும் பண்புகளின் அடிப்படையிலே இக்கதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நற்பண்புகளை உலை மாணவர்களிடம் வழக்கு வண்ணமாக இக்கதையானது அமைந்திருக்கிறது நன்றி